வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து மாவடு இல்லை வடுமாங்காய் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை போடுறது தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் கடைக்கு போயிட்டு மாவடு வாங்கினேன். பாருங்க, இது வந்து ருமானி மாங்காய், இந்த மாதிரி இருக்கும். கடையில் வந்து இந்த காம்போடு இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சில சமயம் வந்து உதிர்ந்து போனது அப்படின்னு விற்பாங்க, அதை நீங்கள் வாங்கி மாவடு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, அதில் அழுகி போயிடும் சீக்கிரமாகவே, அதனால் அது மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி காம்போடு இருக்கிற வடுவாக பார்த்து வாங்கிக்கோங்க. ருமானி வாங்கினீங்கன்னா புளிப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக தான் எனக்கு இப்போ கிடச்சிது. இப்போ சீசன் கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால முடிஞ்சு போகிற சமயம், அதனால் வந்து எனக்கு சின்னதும் பெருசுமாக தான் கிடச்சிது. நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை பாருங்க, கிட்டத்தட்ட இதை வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா அலம்பிட்டு நம்ம வந்து ஒரு துணியில் வந்து காய வச்சுட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மாவடு போட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி நீங்கள் காய வைக்கும்போது மாவடு ஏதாவது ஒரு மாதிரி வெம்பி போயிருக்கும்னு சொல்லுவோம், அது எப்படின்னா மேலே வந்து எல்லோ கலரில் மாதிரி வந்திருக்கும், அந்த மாதிரி இருக்க மாங்காயில் அடிபட்டிருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் சும்மா துண்டம் போட யூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வடுமாங்காய் போடுங்க. இப்போ நான் வாங்கி வந்திருக்கேன், ஓரளவுக்கு எல்லாமே பார்த்து தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன், அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு காமிக்கிறீங்க. பாருங்கள், எல்லாமே வந்து நல்ல மாங்காவாக தான் இருக்கும். பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். நல்லா தேய்ச்சி அலம்பிடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் ரெண்டு வாட்டி கூட அலம்பிக்கலாம் நம்ம. பாருங்க, நல்லா ஒரு ரெண்டு வாட்டி அலசிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா காட்டன் கிளாத்தில் இதை வந்து காய வச்சுருங்க. தண்ணியெல்லாம் போட்டோம். நீங்கள் இப்படி காய வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஏதாவது அடிப்பட்ட மாங்காவோ வெம்பி போயிருந்தாலோ எடுத்துடலாம் நீங்கள். இது வந்து நான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து ஒரு கிலோ மாங்காய் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 140, சில இடத்துல 120 விற்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் ஏரியாவில் எப்படி விற்கிறாங்களோ பார்த்து வாங்கிக்கோங்க. இது அப்புறமா நம்ம போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட இருக்காது, நல்லா சுருங்கி கொஞ்சமாகிடும். நான் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு காரம் என்ன அளவு எல்லாமே நான் அப்புறமா சொல்கிறேன். காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மாங்காய் வந்து நம்ம நல்லா அலம்பிட்டு காய வச்சோமா, இதை பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம காம்பு இருந்ததுல நல்லா பார்த்துக்கோங்க, காம்பை விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அழுகாது. இந்த அளவுக்காவது காம்பு இருக்கணும், அப்போ தான் வந்து ஊர்கா வந்து மாவடு வந்து வருஷத்துக்கு இருக்கும், அழுகாது அழுகாது. ஸோ பாருங்க, ஒரு ஒன்றுனா அது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லோரும் வந்து மெஷரிங் கப் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து டம்ளரில் அளவு சொன்னால் வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா, அதனால நான் வந்து இப்போ மெஷரிங் கப்பில் தான் அளவு சொல்கிறேன். நீங்கள் அதனால் அந்த வாங்கி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இப்போ 200 கிராம் அப்படின்னா அந்த கப்பில் கரெக்டாக அளந்து போட்டுடலாம் இல்லையா. நான் இப்போ அதில் தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு கப் அப்படின்னா டம்ளராக கப்பான்னு கேட்குறீங்க இல்லையா, அதுக்காக தான் பாருங்க. இப்போ காம்பெல்லாம் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணியிருப்பேன், ரொம்ப ஒட்ட ஒட்டாக கட் பண்ணிடாதீங்க, இது மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கொஞ்சம் திறந்து திறக்க முடியல, ஒரு 2 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் விடணும். விளக்கெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறாங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் அதுவும் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எதுக்கு விடுறதுனா, நம்ம உப்பு கலக்கும் போது அது மேலே வந்து அப்போ தான் ஒட்டின்னு வரும், அதுக்காக தான். வேறு எதுவும் காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பாருங்கள், நான் வந்து விளக்கெண்ணெய் எங்களுக்கு பிடிக்கும், நான் சேர்க்குறேன். வேண்டானா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் விடுங்க, விட்டுட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்க, விளக்கெண்ணெய் வந்து எல்லா மாங்காயிலையும் வந்து படிஞ்சிருக்கு, பட்டிருக்கு பாருங்க நல்லா. இது வேணும்னா விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ மாங்காய் அப்படின்னா 200 கிராம் உப்பு, அதாவது 1 கப்பு நான் வந்து அளந்து எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் உப்பு போட்டு கையே வைக்காதீங்க, அப்போதான் வந்து மாங்காய் கெட்டு போகாது. ஸோ கை வைக்காமல் போடுங்க, இல்லை கரண்டியில் கலக்கி விடலாம்.
பாருங்க நல்லா குலுக்கிட்டோம். இப்போ இந்த கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா கரைஞ்சி வரும். ஒரு நாலு நாள் நம்ம வெயிட் பண்ணோம். நான் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காமிக்கிறேன். தண்ணி விட்டுக்கும், தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அதுக்கு என்னென்ன செய்யணும், காரெல்லாம் அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். அது என்னென்னங்கிறத தண்ணி விட்டதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். அதே மாதிரி டேபிள் சால்ட்டு சேர்க்கவே கூடாது, கல்லுப்பு தான் சேர்க்கணும். அதனால நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விடுற வரைக்கும் ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணுவோம். நம்ம நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. அதே மாதிரி காலையில் எழுந்து டெய்லி அதை வந்து நம்ம குளிக்கி விடணும். இப்போ குளிக்க வச்சுட்டோம் இல்லையா, இப்போ நாலு மறுநாள் காலையில் எழுந்து இதை வந்து ஸ்ரத்தையாக வந்து குளிக்கி விடணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டே வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்து வச்சுருவோம். நாம நேற்று வந்து நம்ம வந்து மாங்காவில் வந்து விளக்கெண்ணையும் உப்பும் போட்டு பிசைய வச்சுருந்தோம் இல்லையா, இன்றைக்கி வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும் பார்ப்போம். இந்த பாருங்கள் பார்த்தீங்களா, அந்த உப்பு வந்து அந்த மாங்காய் மேலே நல்லா பட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா குலுக்கி விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. மாதிரி மாங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். அது தெரியும், இன்னும் தண்ணி விடவே ஆரம்பிக்கல. இப்போ தான் கொஞ்சமாக லைட்டாக வந்திருக்கு. இது மாதிரி தான் தண்ணி நல்லா விடும். தண்ணி விட்ட உடனே பார்க்கலாம். நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம வந்து மாவட்டில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம். தண்ணி எவ்வளோ விடுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எடுத்து காமிச்சோம் இல்லையா. இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் ஆயிடுத்து, தண்ணி எப்படி விட்டுருக்கு பாருங்கள். மாங்காவும் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி விட்டுருக்கா தெரியுதா உங்களுக்கு? இப்போ தண்ணி இந்த ஸ்டேஜ் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து காரெல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து காரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா வரும், ஒரு 15 வரமிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கடுகு அது வந்து ஒரு ஸ்பூன். அப்புறம் மஞ்சள், ஒரு நான் வந்து கிழங்கு மஞ்சள் போடுறதுனால ஒரு 3 பீஸ் சின்னதாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் வெயிலில் காய வச்சு ரெடியாக எடுத்துருக்கேன். இப்போ அரைச்சி காமிக்கிறேன் நான். ஏன்னா அப்போ வந்து மிளகா வந்து சீக்கிரம் மசிஞ்சிடும் மிக்சியில், அதுக்காக தான் நான் வந்து வெயிலில் காய வச்சேன். இங்கே பாருங்கள், வரமிளகா மஞ்சள் கடுகு இதான் இப்போ யூஸ் பண்ண போகிற ஐட்டம். இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு, காம்பை எடுத்துட்டு மிளகாய் வரைச்சிப்போம். இப்போ மிளகாலாம் வந்து ஆஞ்சிட்டோம். இப்போ வந்து மஞ்சள், இது வந்து விரலி மஞ்சள். நான் வந்து கிழங்கு மஞ்சள்னு சொல்லிட்டேன் இல்லையா, சாரி சாரி, இது வந்து விரலி மஞ்சள். இது வந்து பாருங்க சின்னதாக ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ விரலி மஞ்சள் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை பொடி இது பண்ணிக்கலாம், இடிச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா பொடி இடிச்சிக்கலாம். விரலி மஞ்சள் வந்து இப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா மிக்சியில் வந்து அறப்படாது. அதனால் ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் இதை வந்து இடிச்சுட்டோம். இதில் சேர்த்துருவோம். இப்போ கடுகு இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த வரமிளகா கடுகு மஞ்சள் இதெல்லாம் வந்து அரைக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வெறும் மிளகா பொடி வச்சுருப்பீங்க, அதாவது ரெட் சில்லி பவுடர் வெறுமை இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 3 ஸ்பூன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1 கிலோ வந்து மாவடு போடுறேன், 1 கிலோ வாங்கி வந்தால் அதுக்கு தான் நான் இப்போ அளவு சொல்லியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அதாவது ரெட் சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன். அப்புறம் மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொடி அதாவது மஸ்டர்ட் பவுடர் அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாவடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதாவது இது அரைக்க முடியல அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி போடுறது தான் நல்லாயிருக்கும். இருந்தால் இப்போ முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த ஆப்ஷனும் சொல்லியிருக்கேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்தேன் பாருங்க. நல்லா பவுடர் பண்ணிட்டோம். வரமிளகா கடுகு மஞ்சள் மூணுத்தையும் பவுடர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாவட்டில் சேர்த்துடலாம். இப்படி நல்லா குளிக்கி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குளிக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து இன்னும் கரைஞ்சின்னு இருக்கு. இது உப்பு கரைய இன்னும் தண்ணி விட்டுக்கும். இது காரம் போட்ட உடனே ஒரு 5 நாளைக்கு விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த மாங்காய்க்கு மேலே அப்படியே வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு 5 நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா தண்ணி விட்டு மேலே வந்திருக்கும். கை வைக்காமல் பண்ணுங்கள் இது பண்ணாலுமே. ஏன்னா இந்த ஊர்காலாம் நம்ம போடும்போது கை வைக்காமல் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5 நாள்ல நீங்க என்ன பண்ணணும், டெய்லி காலையில ஒரு வாட்டி நல்லா குளிக்க விடுங்க, அப்புறம் சாயந்தரம் ஒரு வாட்டி குளிக்க விடுங்க. இதை வந்து பால் மாறாம கண்டிப்பா செய்யணும். அப்பதான் வந்து அது மாங்காய் வந்து கரை அந்த உப்பு கரையிலனாலும் நல்லா மேலுக்கும் கீழுக்கும் இந்த காரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காம காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி நல்லா 2-3 வாட்டி குளிக்க விட்டுருங்க போதும். நம்ம மாவடு வந்து போட்டு 1 வாரம் ஆயிடுத்து, நல்லா தண்ணி விட்டுட்டு இருக்கு, மாங்காயும் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்க, தெரியுதா நல்லா மாங்காய் நல்லா சுருங்கி வந்திருக்கு, தண்ணி விட்டு இருக்கு, இன்னமும் தண்ணி விடும். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 வாரம் வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிட்டீங்க, இதை இப்ப யூஸ் பண்ணலாம். வேணும்னா இப்பவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அந்த புதுசா அந்த வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாசனை வந்து பழசு ஆகாது, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, மாங்காயும் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். இதில் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா கிளறிட்டு பாருங்க, சில மாங்காய் அதுக்கப்புறமா வந்து சுருங்காம அந்த பெரிய சைஸ்ல இருக்கும், அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதை முதல்ல யூஸ் பண்ணிட்டு அப்புறமா இந்த மாங்காவை யூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காமிச்சிருக்கேன் எப்படி போடணும் அப்படிங்கிறத. அதே அளவோட அப்படியே போட்டிங்கன்னா இந்த மாவடு ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப நல்லா வரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.